பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் சேவை வாரங்களாக கொண்டாடப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூரில் நேற்று நடைபெற்ற இரத்த தான முகாமை தொடங்கி வைத்த இணையமைச்சர் எல் முருகன் தானும் இரத்த தானம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அக்டோபர் 2 வரை சேவை வாரமாக கடைபிடிக்கப்பட்டு மருத்துவ சேவை, இரத்த தான முகாம் ஆகியவற்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். 4ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் விதமாக 74 பேர் இன்றைக்கு இங்கு இரத்த தானம் கொடுக்க இருக்கிறார்கள். அதில் நான் வழக்கமாக பிளட் டோனர், நானும் இன்றைக்கு இரத்த தானம் கொடுத்து இன்றைக்கு இந்த இரத்த தான முகாமை தொடங்கியிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்கள், அதே போல் தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவது, இப்படி இந்த சேவை காரியங்களை இன்றைக்கு நாளை சுகாதாரத்தை பேணுவது, ஸ்வச் பாரத் மிஷன், அதன்படி கோயில்களை சுத்தம் பண்ணுறது, ஏரிகளை சுத்தம் பண்ணுவது, ஸ்கூல்களை சுத்தம் பண்ணுவது, இந்த அக்டோபர் 2 வரை இந்த பணியானது தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்க பயணத்தின் முதலீடு குறித்த சர்ச்சைகளை தவிர்க்கவே திருமாவளவனும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நாடகமாடிக்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா பயணம் கிட்டத்தட்ட 17 முதலீட்டுக்காக போனார்கள். நாம் எதிர்பார்த்த அந்த முதலீடை அவரால் பெற்றுக்கொண்டு வர முடியவில்லை. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதிலிருந்து மக்களினுடைய திசையை, கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு நாடகம் இந்த நாடகம். அதனால தான் கரெக்டாக அவர் வர்றதுக்கு 2 முன்னாடி, அமெரிக்காவிலேருந்து கிளம்புறதுக்கு 2 முன்னாடி அவர் இந்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறார். கரெக்டாக அவர் வந்தோடனே நேற்று போய் அங்கே பார்க்குறார். இது முழுக்க முழுக்க தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்து செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா. சர்வதேச நிலையை பொறுத்தே பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாமை இணையமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் பாஜக உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை வழங்கியதோடு புதிதாக பாஜகவில் இணைந்த பிரமுகர்களுக்கு இணைய வழியில் உறுப்பினர் பதவியும் தொடங்கி வைத்தார். இதையடுத்து விஐபி நகர் பகுதியில் உள்ள ஐஸ்வர்ய கணபதி ஆலய வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் பெயரில் மரக்கன்றினை நட்டு வைத்தார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனது முகாம் அலுவலகம் அருகே குழந்தையுடன் இணையமைச்சர் எல் முருகன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்.